தனுராஸ் என்பர்களே, சுகமான நாள். சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டுலாம் நிறைய யோசனைகள் மனசில் தோணின்னு இருக்குது. செய்யலாமா வேண்டாமா, ஓகேவா இல்லையா அப்படிங்கிற பலவிதமான கற்பனை எல்லாம் மனசில் தோணின்னு இருக்கும். ரொம்ப அதீதமான யோசனைகள் வேண்டாம். ஏன்னா அப்படின்னா ரொம்ப திங்க் பண்ணோம்னா அந்த காரியத்தில் பயம் அப்படிங்கிறது வந்துடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி எடுங்க, இறைவனாக பார்த்துடலாம். நம்மளுடைய கடமையை செய்வோம், பலனை இறைவன் கொடுக்கட்டும். சில பேர் வேணும்னே வீட்டில் சில பிரச்சனைகள், சம்மந்தமே இல்லாத குழப்பங்கள் ஏற்பட்டுது. நீங்கள் உங்கள் வீட்டை பற்றி பேசுனாலும் அவள் அவள் வீட்டை பற்றி பேசுனா இப்படி சண்டை வந்துட்டுருக்கு. யாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு தெரில. அம்மாவுக்கா இவாளுக்கா என்னடா படா இவ்வளோ குழப்பமாக இருந்துட்டுருக்கு, நமக்கு குடும்பத்தில் நிம்மதியிலேன்னு வருத்தப்பட்டவ. கொஞ்சம் நேரம் உட்காந்து தியானம் பண்ணுங்கள், கொஞ்சம் நேரம் உட்காந்து இந்த பிரச்சனை வந்து வெளியில் வந்து யோசிங்க. நிச்சயம் உங்களுக்கு அது பெருசாக தெரியாது. அதே சமயத்தில் பார்த்துட்டுனா ரொம்ப வருத்தப்பட்ட வாழ்க்கை இறைவன்கிட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கடனுக்காக கடன் வாங்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஐந்து நலம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, தண்டாயுதபாணி சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு.